அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம ஹிஸ்ட்ரி பாடப்பகுதிகளை ஒன் பை ஒன் நம்ம ஒரு ஒரு லெசன்ஸாக பார்த்துட்டே வருவோம் வந்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நான் போட்ட பதிவான சிந்து சமவெளி நாகரிகம் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதில் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வந்து சிக்ஸ்த்து சமச்சீர் புக்குடைய முழுக்க முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உலகத்தினுடைய பழமையான நாகரிகங்கள் நான்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் அகழ்வாய்வு நடந்துட்டுருக்கு. அதில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகம் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரை நாகரிகம். ஏன்னா இப்போ கீழடியில் தொடர்ந்து பல கட்டங்களாக அகழாய்வு நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாகரிகமுமே ஒவ்வொரு ஆற்றங்கரையிலிருந்து தான் பிறந்ததுன்னு நம்ம படிச்சுட்டே வரோம். அப்படி இருக்கிறப்ப கீழடி எந்த ஆற்றங்கரை நாகரிகம்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிச்சிடக்கூடாது, அது நம்மளுடைய வைகை ஆற்றங்கரை நாகரிகம். சரிங்களா? சரி, இந்த சிந்து சமவெளி கங்கை சமவெளி பகுதிகளில் இருந்த முக்கியமான நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரப்பா, மொகஞ்சாரோ, டோலவிரா, களிபங்கன், ராக்கி கருகி இப்படி நிறைய நகரங்களை பற்றிலாம் நம்ம கடந்த வகுப்பில் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே நிறைய முக்கியமான நகரங்கள் பண்டைய காலத்தில் முக்கியம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. அதில் சில முக்கியமான நகரங்களையும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த பகுதிகளில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் இந்த நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் பூம்புகார் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூம்புகார் பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. வங்காள விரிகுடா கடலோர பகுதிகள் கடலில் கடக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பூம்புகார் நகரம் வந்து அமைந்திருக்கு. இந்த நகரம் வந்து காவிரி ஆறு கடலோடு கடக்கக்கூடிய இடத்துல இப்போ இருக்கக்கூடிய மயிலாடுதுறை இருக்கிற இடத்துல தான் அந்த பூம்புகார் நகரம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. பூம்புகார் நகரம் எதுக்கு ரொம்ப பேர் போனதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன் கண்ணகி இவங்க வாழ்ந்த நகரமாக இந்த பூம்புகார் நகரம் சொல்லப்படுது. பூம்புகார் நகரத்தினுடைய மற்ற பெயர்கள் பார்த்தீங்கன்னா புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம் இப்படி இந்த பெயர்கள் எல்லாம் அழைக்கப்படுது. சரி, இந்த நகரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடச்சிருக்கிற வரலாற்று சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் இருந்த இலக்கிய நூலான பட்டினப்பாலை, அப்புறம் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை, இந்த நூல்களின் மூலமாக தான் நம்ம இந்த பூம்புகார் நகரத்தை பற்றியும் அந்த நகரத்தில் இருந்த சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பூம்புகார் நகரத்தோட இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் இருந்த மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ பேரரசோட துறைமுகமாக இந்த பூம்புகார் நகரம் விளங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பூம்புகார் நகரத்தை வந்து இன்னொரு சிறப்பாக என்ன சொல்லலாம்னா, அங்கே வணிகர்கள் நிறைய வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கண்ணகியினுடைய தந்தை அவரோட பெயர் பார்த்தீங்கன்னா மாநாய்கண், அந்த பேனுடைய பொருள் வந்து பெருவணிகன் அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி கோவலனுடைய தந்தையுடைய பெயர் மாசாத்துவன், அந்த பெயனுடைய பொருளும் பெருவணிகன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பூம்புகார் நகரத்தில் நிறைய வணிகர்கள் இருந்திருக்காங்க. அதுவும் போக அது வந்து கடலோர பகுதி, ஒரு துறைமுக பகுதியாக இருந்திருக்கிறனால நம்ம வந்து கப்பல் மூலியமா பல நாடுகளோட நிறைய வணிகங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இது மூலியமா நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி பட்டினப்பாலை நூலை எழுதின ஆசிரியர் உருத்திர கண்ணனார், இவர் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இது மூலிமா என்ன தெரியுது, அது ஒரு மிக பழமையான நகரம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. சரி, நம்ம என்னென்ன பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், இறக்குமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமிளகு, குதிரை இந்த பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். நம்ம கருமிளகும் குதிரையும், அதே மாதிரி வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். தென்கடல் பகுதியிலிருந்து முத்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஈழம், ஈழம்ங்கிறது இலங்கை, இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்கள் நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கடல் வழியாக பூம்புகார் நகரத்தின் வழியாக நம்ம இறக்குமதி பண்ணின பொருட்கள் தான். அதே மாதிரி இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கப்பல் கட்டும் தொழிலும், கப்பலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை செப்பனிடக்கூடிய தொழிலும் தான் இங்கே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி கிபி 200 வரைக்குமே இந்த பூம்புகார் நகரத்தில் மக்கள் வாழ்ந்ததுக்கான நிறைய அறிகுறிகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எதனால் அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்களால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை நகரம். மதுரை நகரத்தை பற்றி சொல்லவே வேணாம், நிறைய பெயர் போன நகரம், நிறைய புகழ் வாய்ந்த நகரம். மெயினாக வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது தமிழ் சங்கம், கடை சங்கம் வந்து இங்கே தான் இருந்ததாக நம்பப்பட்டுருக்கு. அதே மாதிரி அந்த மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தில் பணிபுரிந்த புலவர்களோட எண்ணிக்கை 49 பேர் அப்படின்னு சொல்லப்படுது.
பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பாண்டியர்களும் சோழர்களும் ஆட்சி பண்ணதாகவும் அவர்களை தொடர்ந்து களப்பிரர்கள் ஆட்சி பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் கடைசியாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் நடந்திருக்கு. அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகால் எல்லாமே. சரி, மதுரையை பற்றி இன்னும் நிறைய நமக்கு சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியிலே இப்போ அகழாய்வு பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த அகழாய்வில் தான் நமக்கு மதுரையை பற்றின தொன்மையான பல சான்றுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. சரி, இதில் மதுரையில் நம்ம எங்கே என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வந்து இறக்குமதி ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி அப்படிங்கிற நகரத்திலிருந்து அகில், சந்தனம் இதெல்லாமே மதுரைக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டினுடைய அரசரான சாலமன் வந்து உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்கிறதா அவருடைய நூட்குறிப்பில் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த உவரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட துறைமுகமான கொற்கைக்கு பக்கத்தில் தான் இந்த உவரி அப்படிங்கிற இடம் இருக்குது. அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணயங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்திருக்கு. ஸோ இது மூலிமா பாருங்கள், மற்ற நாடுகளுடைய நாணயங்களை கூட நம்ம மதுரையில் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. ஸோ மற்ற நாடுகளோட நல்ல இணக்கமான உறவில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதும் இது மூலிமா நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸ் தன்னோட குறிப்பில் மதுரையை பற்றிய நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியருடைய அவைத்தலைவராக அமைச்சராக இருந்த சாணக்கியர் தன்னுடைய நூலான அர்த்த சாஸ்திரத்துலேயும் மதுரையை பற்றிய குறிப்புகளை வந்து எழுதி வச்சிருக்காரு. மதுரைக்கேன்னு சிறப்பான ஒரு பெயர் இருக்குது, தூங்கா நகரம். ஏன் அந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ரெண்டு வகையான அங்காடிகள், அங்காடி அப்படின்னா கடைத்தெருன்னு சொல்லுவாங்க, பஜார். ஸோ ரெண்டு வகையான கடைகள் இருந்திருக்கு, நாளங்காடி அள்ளங்காடி. நாளங்காடிங்கிறது பகல் பொழுதில் இருக்கக்கூடிய கடைகள், அள்ளங்காடிங்கிறது இரவு பொழுதில் இருக்கக்கூடிய கடைகள். ஸோ இரவுலையும் பகலையும் இடைவிடாத அங்கே வந்து கடைகள் இருந்திருக்கிறதா நூல் குறிப்பில் இருக்குது. அதனால தான் மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. மதுரை வந்து பாண்டியர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. ஸோ அடுத்த முக்கியமான நகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், காஞ்சி அப்படின்னு சுருக்கமாக எல்லாராலையும் அழைக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துக்கே சிறப்பு என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தை கோவில்களின் நகரம்னு சொல்லுவாங்க, கல்வியின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பள்ளிகள் வந்து முதல் முதல்ல காஞ்சிபுரத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சமண பள்ளிகளும் இருந்திருக்கு, புத்த விகாரங்களும் இருந்திருக்கு. சமண பள்ளிகளில் சமண மதத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்றிருக்காங்க, புத்த விகாரங்களில் புத்த மாணவர்கள் கல்வி பயின்றிருக்காங்க. சீன பயணியான யுவான்சுவாங் என்ன பண்ணியிருக்காருன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிப்பு படிச்சுட்டு மேல் படிப்பை காஞ்சியில் வந்து கடிகையில் வந்து படிச்சிருக்காரு. இது காஞ்சிபுரத்துக்கே உரித்தான ஒரு பெருமையாக சொல்லப்படுது. அதே மாதிரி நகரங்கள்லேயே சிறந்தது வந்து காஞ்சி தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் காளிதாசர். அதே மாதிரி கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார்னா திருநாவுக்கரசர். இந்த மாதிரி கோட்ஸ் வரும்போது நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்ற கேள்வி அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நகரங்களிலேயே சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் கவிஞர் காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர். அதே மாதிரி புத்தகயா, சாஞ்சி இது மாதிரி ஏழு இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித தலங்களில் ஒன்று காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான்சுவாங். இதே மாதிரி தொண்டை நாட்டினுடைய மிக பழமையான நகரமாக காஞ்சிபுரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல்வியில் மிகச்சிறந்த பல சான்றோர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க தான். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்க எல்லாருமே காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க தான். போதி தர்மர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு படத்துலேயே அவருடைய வரலாறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் அந்த தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி எல்லாருமே. அதே மாதிரி காஞ்சிபுரத்தை வந்து கோவில்களின் நகரம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் இந்த கட்கோவிலை வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி பௌத்த துறவியான மணிமேகலை அவங்களுமே தன்னோட இறுதி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான காஞ்சிபுரத்தோட புனை பெயர் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது போக இன்னும் மற்ற என்னென்ன நகரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இதுவுமே மற்ற சிறப்பான நகரங்கள் தான். இதுவுமே பண்டைய காலத்து தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய சிறப்பான நகரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம வந்து மூவேந்தர்களோட பகுதி அப்படின்னு சொல்லி சேர, சோழ, பாண்டிய நாடுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அப்போ சேர நாடுங்கிறதோட எல்லை தற்காலத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகள் உள்ளடக்கியது, சோழ நாடு எந்தெந்த பகுதிகள்,
பாண்டிய நாடு எந்தெந்த பகுதிகள்னு பார்க்கலாம். சேரநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்காலத்தில் இருக்கக்கூடிய கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இன்றைய கேரள மாநிலத்தினுடைய சில பகுதிகளை உள்ளடக்கியது தான் சேரநாடு. சோழ நாடு பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது. அண்ட் பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விருப்புரம் மாவட்டங்களை உள்ளடக்கியது. அதே மாதிரி அந்த காலத்தில் நிறைய பண்டைய இலக்கியங்களில் ஒவ்வொரு நாடினுடைய வளமையை பற்றி சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சோழ நாடு தஞ்சை மாவட்டங்களை உள்ளடக்கியது, அதுதான் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே அதிக அளவில் நெல் விளைவிச்சதுனால சோழ நாடு சோறுடைத்து அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. அதே மாதிரி பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே முத்து குளிக்கக்கூடிய தொழில் இருந்ததுனால முத்துடைத்து அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி சேரநாடு வேளமுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்கே வந்து நிறைய யானைகள் இருந்தது, அதனுடைய தந்தங்கள் மூலிமா நிறைய பொருட்களை செஞ்சு ஏற்றுமதியெலாம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சேரநாடு வேளமுடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க, தொண்டை நாட்டில் தான் நிறைய படித்த மேதாவிகள்லாம் இருந்திருக்காங்க, அதனால தான் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த நகரங்களில் ஒவ்வொரு நகரத்துக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான பெயர்கள் பார்த்தீங்கன்னா, புகார் நகரம் துறைமுக நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது, மதுரை நகரம் வணிக நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது, காஞ்சி நகரம் கல்வி நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இவ்வளோதாங்க தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நகரங்கள். நம்ம புக்கில் பார்க்குறப்ப அது ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம சிம்பிளாக படித்தோன்னா, ஸ்மார்ட்டாக படித்தோன்னா ரொம்ப கொஞ்சம் விஷயங்கள் தான். ஸோ இதிலிருந்து தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்கள் என்னென்ன, அதில் சிறப்புகள் என்னென்ன, அங்கே என்னென்ன தொழில்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க, அந்த நகரத்தினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன, எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை டைப் பண்ணி அனுப்புங்கள். அந்த சந்தேகங்களுக்காக நான் இன்னொரு பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களோட வேல்யூபான கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.